Hello friends, welcome to Arunika's Kitchen. Arunika's Kitchen la innikku nama paaka pora recipe aviyal. Aviyal vandu ovvoru oorgalla ovvoru style la panuvaanga. Indha aviyal vandu naan pandra style vandu enga oorgalla traditional la naan panakudiya aviyal da naan innikku unga kuda share panikiren. Aviyalukku ella vegetable yum nama vandu ore size cut panikidunga. Naan vandu arakka palavukku carrot ஒரு 10 பீஸ் அளவுக்கு நம்ம முருங்கக்காய் ஒரு முழு உருளைக்கிழங்கு நான் நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா அவரைக்காய் கொஞ்சம், அடுத்து சேனக்கிழங்கு, வாழைக்காய். இன்றைக்கி நான் இந்த காய்கறிகள் தான் நான் அவியலுக்கு யூஸ் பண்ணுறேன். இது கூட வந்து நம்ம வெண்பூசணி, அப்புறமா காராமணி, இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் இன்னுக்கும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2-3 காய்கறிகள் குறைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அவியல் செய்யலாம். 3/4 கப் அளவுக்கு தேங்காவும், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், அப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம வந்து தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். நான் வந்து ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. இந்த கோகோனட் ஆயில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வைடான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் காய்கள் வந்து வேகிறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்கும். இப்போ கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு நான் எல்லா காய்கறிகளையுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து அந்த காய்கறிகள் கலவையில் ஒரு கோட்டிங் மாதிரி ஆகணும். அப்போ தான் வந்து அது வேகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து காய்கறிகள் வந்து ரொம்ப குழையாமலும் இருக்கும். எல்லா காய்கறிகளையும் நான் சேர்த்துட்டு இந்த தேங்காய் எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து இதை எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்போது அந்த தேங்காய் எண்ணெய் எல்லா காய்கறிகள் மேலேயும் கோட் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது காய்கறிகள் வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வந்து இந்த அவியலில் நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்குறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்க்காமலும் வெள்ளை கலர்லையும் அவியல் பண்ணுவாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா உப்பெல்லாம் ஏறி நல்லாயிருக்கும். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் சேர்க்குறேன். இந்த சுகர் சேர்க்கும் போது காய்கறிகளோட இந்த கலர் வந்து ரீட்டைன் ஆகும். அதுக்காக சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் சேர்க்குறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு காய்கறிகள் எல்லாமே வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து இந்த தேங்காய் விழுத அரைச்சி கொண்டுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவலையும் இப்போ சேர்க்குறேன். 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிக்சியை ஃபஸ்ட்டு தண்ணியெலாம் ஊற்றாமல் பல்ஸ் மோடில் அரைச்சி கொண்டுட்டு வந்துடலாம். கொண்டுட்டு வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் நர நரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் விழுது. இப்போ நான் அதை கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அந்த தேங்காய் விழுதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சைடில் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ காய்கறிகளில் ரொம்பவும் சேர்த்துற வேணாம். தண்ணி இல்லை அப்படின்னாலும் காய்கறிகள் வந்து கீழே அடி பிடிச்சிடும். இப்போது காய்கறிகள் எல்லாம் வெந்திருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லா காயும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த தேங்காய் விழுத சேர்க்கணும். இப்போ காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் ஃபஸ்ட்டு அந்த அரைச்ச தேங்காய் விழுத சேர்க்குறேன். தேங்காய் விழுத சேர்த்து ஒரு 2 நிமிடம் அளவு கொதிக்க வச்சா போதுங்க. ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. இப்போது எல்லாத்தையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ என்னோடய அவியலில் நான் தயிர் சேர்க்க போகிறேன். தயிர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தேங்காய் விழுது 2 நிமிடம் அளவுக்கு கொதிச்சிருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிருங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பு சுவையுள்ள தயிர் சேர்க்காதீங்க. நல்லா வீட்டில் உள்ள ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அடுப்பு வந்து ரொம்ப கொதிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. தயிர் சேர்த்து 1 நிமிடம் அளவுக்கு கலந்துட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சேர்த்து ரொம்ப கொதிக்க வச்சோன்னா திரித்திரியாயிடும். அதனால் 1 நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அவியலுக்கு எதுவும் தாளிப்பு எதுவும் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையும் நல்லா 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஆயில் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே அவியல் மேலே ஊற்றிக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை தான் இந்த அவியலுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான், அருமையான அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவியலை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக ஒவ்வொரு காய்கறிகள் மேலேயும் அந்த மசாலா கோட் ஆகி ரொம்ப அருமையாக வந்திருக்கு.
இந்த அவியலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.